ஹாய், ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இஞ்சி பச்சடி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கெல்லாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வறுத்து செய்கிறதுனால ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். வெளியில் வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 சொல்லு. புளி வந்து ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு. ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு. சின்ன வெங்காயம் நம்ம கைக்கு 1 குத்து. இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியையும் தேங்காயையும் நம்ம வறுத்துக்கலாம் நல்லா. இப்போ கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம தேங்காயையும் இஞ்சியும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இஞ்சியும் தேங்காயும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் இஞ்சியையும் வெங்காயத்தையும் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதோட நான் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சோம்ல, அந்த ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் பேனில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்றேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இதோட நான் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி வந்து 1 ஸ்பூனு. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொடியை ஃபுல்லாக இதில் போட்டுடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜீரகம், தேங்காய், இஞ்சி மூணையும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதிலே போட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்தோம்ல, அந்த புளியை கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த புளியுமே ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதான் இஞ்சி பச்சடியோட ஃபைனல் ஸ்டேஜ். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே லைட்டாக எண்ணெய் தெரியுது பாருங்கள். நல்லா எண்ணெய் ஃபுல்லாக அந்த ஓரம் ஃபுல்லாக வரணும். வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இஞ்சி பச்சடி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.